இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. நம்மளோட எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சொல்றாங்க போயிட்டு ஆராய்ச்சி பாக்குறாரு. ஜனங்க எப்படி வாழ்றாங்க, எப்படி வாழ்றாங்க, ஒரு சராசரி 70 வருஷம் உள்ள மனுஷன் என்னென்ன படி வாழறான், அவனுக்கு முக்கியம் எது படுத்துறான் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பார்த்தார். ஆராய்ச்சி பண்ணி அவர் கண்டெடுத்ததான காரியம் என்னன்னா, 70 வருஷம் வாழ்றவர் சராசரியா தன்னுடைய நேரங்களை எப்படி கழிக்கிறார் என்று சொன்னா, 7 வருஷம் சாப்பிடறதுக்கு கழிக்கிறாராம். தினந்தோறும் சாப்பிட்டு 7 வருஷமா சாப்பிட்டு அடிக்கும். 70 வருஷத்துல அவர் சாப்பிடறதுக்கே 7 வருஷம் கழிக்கிறாராம். என்ன சாப்பிடறதுக்கு 7 வருஷம் கழிக்கிறார், 14 வருஷம் வேலை செய்யறதுக்கு கழிக்கிறார். ராத்திரியும் பகலும் வேலை செய்யறது எப்படி இருக்கும், 5 வருஷம் சுத்துறதுக்கு, டிராவல் பண்றது, ட்ரெயின்ல போறது, பஸ்ல போறது, கார்ல போறது, பிளைட்ல போறது, இதுக்கே செல பண்றார். 1 வருஷத்துக்கு மேல வியாதி படுக்கையிலவே அதுக்கே செல பண்றார். மருந்து வாங்குறது, மருந்து சாப்பிடுறது, இது பண்றது, அதுக்கே செல பண்றார். வாழ்நாட்டில் 70 வருஷம் உள்ளவர் 3 வருஷம் புக் படிக்கிறது, பேப்பர் படிக்கிறது இல்லையே செலவழிக்கிறார். 12 வருஷம் என்டர்டைன்மெண்ட், டிவி பாக்குறது, கல்யாட்டம் பாக்குறது, பொங்கலுக்கு போறது, அதுக்கு போறது, இதுக்கு போறதுக்கே செலவழிக்கிறார். சரி, இவர் 70 வருஷமாக்குறாரு, இவர் சபைக்கு தினந்தோறும் வாரந்தோறும் போயிருந்தால் எத்தனை வருஷம் போயிருப்பார் என்று சொல்லி பார்த்தால், 70 வருஷம் உள்ளவர் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போயிருப்பார்னால், வெறும் 5.5 மாசம் தான் வாழ்நாட்களிலே அவர் ஆலயத்துக்கு போயிருக்கிறார். இங்க பைபிள் சொல்லுகிறது, பலத்தினால் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். ஒரு சில நாட்டிகமா ஒரு நாள் கூட வந்து கலந்து கொள்ளாம இருக்கிறோம். யோசித்து பாருங்க, வாழ்நாட்டில் 70 வருஷத்துல 5.5 மாசம் கூட வராதவங்க, இல்ல 5.5 மாசம் தான் வரக்கூடியவங்க, எப்படி கடவுள் நமக்கு நன்மை செய்ய முடியும்? சூரியன் யாருது, பூமி யாருது, பூமியில் இருக்கிற விளைச்சல் யாருது, பூமியில் இருக்கிற ஆதாரங்கள் யாருது, உட்கார அந்த நாடி நரம்பு யாருக்கு தெரியும், உனக்கு வசதி யாரால கொடுக்க முடியும், இந்த பூமி உருண்டி நிக்குத, அந்தரத்தை தொங்கி நிக்குத, இது உருட்டி உன வாழ வச்சிருக்கிறாரு, உனக்கு இதுக்கு பிறகு ஒரு நித்தியத்தை வச்சிருக்கிறாரு, அது யாரால கொடுக்க முடியும்? ஆனா அந்த தேவனுக்கு 70 வயசு உள்ளவரே வெறும் 5.5 மாசம் தான் கொடுக்கிறார். அதுவும் தப்பி தவிர 2 நாள் அவர் பார்த்து ஒரு முறை வந்துட்டார்னா அது 11 மாசம் ஆகுது நான் வாழ்நாட்களிலே. இப்ப சொல்லுங்க, ஆண்டுடைய ஆலயத்துக்கு 1 ஹவரோ இல்ல 1 நாளோ இல்ல வாரத்துக்கு 1 நாள் போயிட்டா போயிட்டு போடும் போயிட்டு போயிடுமா, போதுமா, நிறைஞ்சிடுமா? யோசித்து பாருங்க, 70 வருஷம் உள்ளவரு, வயசானவரு, தினந்தோறும் ஆலயத்துக்கு, சண்டே ஸ்கூல் தொடங்கி தினந்தோறும் ஆலயத்துக்கு போனாலும் சரி, வெறும் 5.5 மாசம் தான் ஆகுதா? அப்ப இதை கொண்டு நம்ம எப்படி பரலோகம் போக முடியும், இதை கொண்டு எப்படி கர்த்தர் நன்மை செய்ய முடியும்? இருந்தாலும் ஆண்டவரே தேவன் நம்ம அன்பு கூறுகிறார். ஏன் தெரியுமா, இனியாவது என் பிள்ளைங்க, அதுக்குதான் ஆண்டவர் இன்னைக்கு உன்னோடு பேசுகிறார். இனியாவது என் பிள்ளைங்க அதை எடுத்து செய்வாங்களா, இனியாவது என் பிள்ளைங்களை ஆசீர்வாதமா இருப்பாங்களா, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து இருப்பார்களான்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுக்குதான் இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார்.